தன லாபத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் சிறிய அழகாக அப்பப்போ கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டி மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து அட்ராக்ஷன் பவர் உண்டு, மணிலா அப்படிங்கிற விஷயத்தை அழகாக கொண்டு வந்து நிறுத்தும் சரிங்களா. ஸோ இப்போ வீடு தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்புத்தன்மைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது வசமாக்கப்பட்டிருக்கிறார்கள். பணத்தை எங்கெல்லாம் ஈர்க்கணுமோ, எங்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அதில் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மறிக்கொழுந்துக்கு உண்டு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தனலாபத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் சிறிய அழகாக அப்பப்போ கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டி மறிக்கொழுந்து. இன்றைக்கி இந்த மூலிகை வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மறிக்கொழுந்துக்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை. எல்லா தெய்வங்களும் வசமாகி வசியமாகி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா சக்திகளையும், அதாவது தனலாபத்தையும் சரி, இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாஸ்திரத்தையும் சரி, நவகிரகங்களும் சரி, இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை என்னன்னு கேட்டிங்கனாக்கா மறிக்கொழுந்து. அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், மறிக்கொழுந்துக்கு மயங்காதவர் எவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதோடய வாசம் மட்டும் கிடையாது, அது மிகப்பெரிய வாசு தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மூலிகையாகவும் விளங்குகிறது. சரி, இதை வச்சு எப்படி தனலாபம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வீட்டில் பேடை பிடித்திருக்கிறதோ, எந்த நம்ம உயிர் வாழும் கூட்டு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மறிக்கொழுந்துலாம் இன்றைக்கி வந்து வாசத்துக்காகலாம் சென்ட்டாக அடிக்கலை. மறிக்கொழுந்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னா, அது மேலே அடிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி பேடை ஓடி போயிடும். இதனால தான் அந்த என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் ரசமாக்கி அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு மயில் மயிலேருந்து தொட்டு தொட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலையில் தெளிச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. மயில் இறகு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டு. அதனால தான் மயில் குத்த வச்சு அந்த காலத்தில் மந்திரிச்சுலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மயில் பீலி, அதாவது உங்களுக்கு எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, ஒரு மயில் இறகை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறிக்கொழுந்தை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு தனவசியத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறிக்கொழுந்து அட்ராக்ஷன் பவர் உண்டு, மணிலா அப்படிங்கிற விஷயத்தை அழகாக கொண்டு வந்து நிறுத்தும் சரிங்களா. ஸோ இப்போ வீடு தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்புத்தன்மைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது வசமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மறிக்கொழுந்து வாசமும் மறிக்கொழுந்து இருக்கிறதோ அங்கே சுபட்சம் இருக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு வகையை நம்ம எடுத்துக்கலாம். மறிக்கொழுந்தை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் நைட்டு ஊற போட்டுருங்க. என்ன நாள் வேணால் யூஸ் பண்ணலாம், ஊற போட்டு அதை நம்ம மயில் இறகால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களில் தெளித்தாலே போதுமான விஷயம், அவங்களுடைய பீடைகள் விழுந்து விடும். இப்போ என்ன பண்ணுறோம், சின்ன பீஸ் இருக்கு முடியாது, அந்த கண்ணன் மேலே அப்படி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து நாட்டு மருந்து கடையில் ஈஸியாகவே கிடைக்குது. சும்மா தெளித்தாலும் ஓகே தான், மயில் இறகோடு சேர்த்தால் இன்னும் அதிக பவர் உண்டு சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நைட்டே ஊற போட்டுட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் வரும்போது அது ரசம் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா அப்படி தண்ணியில் இறங்கியிருக்கும், அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம். அதேமாதிரி தெய்வ அறையில் இருக்க தெய்வ சிலைகள் மேலே தெளிக்கலாம், எந்திரத்தின் மீது தெளிக்கலாம். எங்கே தெளித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஓடிவிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வெள்ளை துணியில் மறிக்கொழுந்தை உள்ளே வச்சு சாலம்பூ குங்குமத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் கும்பிட்டு பச்சை கருப்பு கொஞ்சம் அப்படியே மடித்து வச்சுருங்க. நான் சுருட்டி ஒரு கடைசி ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி எல்லோ கலர் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம், ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மறிக்கொழுந்து ஒரு கட்டாக எடுத்து வந்து இப்படி வச்சு அதில் வந்து தாழப்பூ குங்குமத்தை போட்டுருங்க, பச்சை கருப்பு கொஞ்சம் வச்சு அப்படியே அழகாக சுருட்டி நீங்கள் அப்படியே அழகாக ஒரு உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வைக்கலாம், உங்களுடைய பெட்டி வைக்கலாம், நீங்கள் படுக்கும் அறையில் வைக்கலாம். இதில் வந்து எந்த தீட்டு தொடக்கமே கிடையாது. மறிக்கொழுந்து பொறுத்த வரைக்கும் பெட்ரூமில் வைக்கும் போது சுகமான தூக்கம் வரும், தூக்கம் வராதவங்களாம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம், தலைவணி கடையில் வைக்கலாம். அதேமாதிரி பூஜை ரூம் இருக்கும், பூஜை சிறக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வச்சு அழகாக மாற்றக்கூடியது மறிக்கொழுந்து. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனிமேல் தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையிலையும் நம்ம தெளிக்கலாம். ஊற வச்சு அந்த மறிக்கொழுந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ஏன்னா மறிக்கொழுந்துங்கிறது தெய்வத்திற்கு ஈக்கமான ஒரு சங்கல்பம் உண்டு. ஸோ அதனால் ரெண்டு டைப்பில் எப்படி எடுத்தாலும் சரி, அதே மறிக்கொழுந்தை நம்ம கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்து மணி பர்ஸ்லேயோ இல்லை கேஷ் பாக்ஸ்லேயோ எங்கே வச்சாலும் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும். அதான் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தியானது மறிக்கொழுந்துக்கு உண்டு. அதே மறிக்கொழுந்தை கொஞ்சோண்டு சின்னதாக எடுத்து தாயத்தாக்கி போட்டாலும் வசீகரம் கிடைக்கும். தங்கு தடை இல்லாமல் பணத்தை எங்கெல்லாம் ஈர்க்கணுமோ, எங்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அதில் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மறிக்கொழுந்துக்கு உண்டு. அதனால தான் மறிக்கொழுந்தை பற்றி ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இப்படி செஞ்சாக்கா நம்மளுடைய பீடைகள் விலகி தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி மறிக்கொழுந்து. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக்கொண்டே இருக்கும் சரிங்களா. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.